ஹே காய்ஸ், வெல்கம் பேக். நேற்று நம்ம சேனலில் வந்து ஒரு ஓட் போட்டிருந்தேன், ரெட்மி நோட் 9 வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆஃப்லைன் ஸ்டோரில் கால் பண்ணி கேட்டதில் 13,500 ரூபீஸ் சொல்லியிருந்தாங்க. எது அந்த பேஸ் வேரியன்ட் 4+64GB. ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தேன். ஏன்னா 1,500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் அந்த ப்ரைஸ்க்கு வந்து இது ஒர்த் இல்லை அப்படின்னு தான் தோணுச்சு. பட் இருந்தாலும் வந்து நம்ம சேனலில் ரொம்ப நாள் ஆச்சு அன்பாக்சிங்லாம் பண்ணி. நீங்களும் வந்து போலில் வந்து 1.7K ஓட்டு வந்திருந்து அதுலேயுமே வந்து 75% வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் கவர் பண்ண வேணாம் தான் சொல்லியிருந்தீங்க. பட் நம்ம சேனலில் ரொம்ப நாள் ஆச்சு அன்பாக்சிங் கவர் பண்ணி. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கண்டிப்பாக கவர் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த பட்ஜெட்டும் வந்து ரொம்ப ஒரு டஃப்பான பட்ஜெட்டில் இருக்குது, 12,000 செக்மெண்ட்டில் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க. இந்த 12,000 இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு நல்ல பிக்காக இருக்குமா, இல்லை விவோ U20, ரெட்மி நோட் 7 ப்ரோ இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கூட இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும் G85 வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது. அதுவும் இல்லாமல் இதில் Full HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ G85 வந்து Full HD+ ரெசல்யூஷன் ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு கிளியராக தெரியும். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து இந்த ரெட்மி நோட் 9 அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம், ரீட்டைல் யூனிட். ஸோ நீங்கள் யாராச்சும் வந்து இந்த ஆஃப்லைனில் வாங்குறதா இருந்தீங்கன்னா ஒரு 13,000 ரூபாய்க்கு கம்மியாக கிடச்சதுன்னா பாருங்கள், இந்த ப்ரைஸ் வந்து ஓவர் ப்ரைஸ் தான். இதுக்கு வந்து Realme 6i நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதுவும் வந்து ஆந்தவே தான் வந்துகிட்டே இருக்குது, பட் இன்னும் வந்து ரிசீவ் ஆகலை. அதுவும் வந்து ஒரு ஆஃப்லைன் ஸ்டோரில் தான் வாங்கி வச்சுருக்கேன், என் தம்பி தான் போய் வாங்கிட்டு வந்துட்டுருக்கான். ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இன்றைக்கி இல்லை நாளைக்கு நம்ம சேனலில் கவர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து ரெட்மி நோட் 9 பற்றி வேறு ஏதாச்சும் கேள்வி இருந்தது அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்னோடய ஃபுல் ரிவியூவில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்டா இவ்வளோ லேட்டாக கவர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் ஒரு 4 பேர் கேட்பீங்க. ஸோ என் சைடு தான் வந்து கம்ப்ளீட்டாக மிஸ்டேக்கு. நம்ம சேனல் வந்து ஒரு பெரிய லெவல் சேனல் கிடையாது, கம்பெனியிலேருந்து ரிவ்யூ யூனிட்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்புறதுக்கு நம்ம இப்போ தான் வந்து கொஞ்சமாக க்ரோ ஆகிட்டு போயிட்டுருக்கோம். நம்ம சேனலில் பண்ணுற அன்பாக்சிங் வீடியோ எல்லாமே வந்து கை காசு போட்டு தான் வாங்கிட்டு வீடியோ பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லேட் ஆகுது, அது கொஞ்சம் இல்லை ரொம்பவே லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கதா இருந்தீங்கன்னா சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நம்ம சைட்லேருந்து போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கதான் வந்து ரீட்டைல் யூனிட். ஃப்ரண்ட் சைடில் வந்து ரெட்மி நோட் 9 போட்டு வச்சுருக்காங்க, சைடில் பார்த்தனாலும் அவங்க பிராண்டிங் கொடுத்துருக்காங்க, பேக் சைடில் பார்த்தா ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. 48MP AI குவாட் கேமரா, 13MP இன்டிஸ்பிளே செல்ஃபி கேமரா, ஹை பர்ஃபார்மன்ஸ் ஹீலியோ G85 கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் எந்தளவு பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. அண்ட் 5020mAh பேட்டரி, 22.5W சார்ஜர் இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, 9W ரிவர்ஸ் சார்ஜிங், ப்ளூ லைட் சர்டிஃபிகேஷன், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக கொடுத்து வச்சுருக்காங்க ஸ்பெக்ஸ் எல்லாமே. பாக்ஸ் பார்க்கும்போது ஸ்பெக்ஸ் வைஸ் வந்து மாசாக கொடுத்து வச்சுருக்காங்க. சார் வேல்யூ எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அண்ட் மேலே வந்தோம் அப்படின்னா இங்கே ப்ரைஸிங் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸிங் பார்த்தோன்னா 14,999 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 4GB அண்ட் 64GB மாடல் தான், பட் இது வந்து 12,000 தான் செல் பண்ணிகிட்ருக்காங்க. மேனுஃபேக்சர் எங்கேயுமே இல்லை, இங்கே நம்ம தடா ஸ்ரீசிட்டியில் தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ சார் வேல்யூ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாடி சார் வேல்யூ வந்து 0.433W/kg, டிஸ்டன்ஸ் 15mm சொல்லிட்டு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹெட் சார் வேல்யூ வந்து 0.853W/kg. ஸோ சார் வேல்யூவில் இங்கே ஒரு சூப்பரான ஜாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் ஆல்ரெடி வந்து ஆஃப்லைனில் வாங்கினதுனால சீலில் வந்து அங்கேயே ஓப்பன் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உள்ளே ஒரு குட்டியாக ஒயிட் கலர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, அண்ட் சிலிகான் கேஸ் கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிட்டி வந்து ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. அடுத்து நம்ம ஃபோனுக்கு வருவோம். ஃபோன் வந்து க்ரீன் கலர் வேரியன்ட், பச்சை கலரில் இருக்குது, டார்க் பச்சை. ஸோ இப்போ இந்த ஃபோனை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோடனே க்ரீன் கலர் வேரியன்ட் சும்மா பளபளன்னு இருக்குது. இது வந்து பார்க்குறதுக்கு கிளாஸியாக இருக்குது, பட் கம்ப்ளீட்டாக வந்து இது ஒரு பாலிகார்பனேட் பேக் தான். ரெட்மி நோட் 8 கிளாஸ் கொடுத்துட்டு இதில் ஏன் பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்கன்னா இதில் வந்து பேட்டரி கெப்பாசிட்டி அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை அந்த வெயிட் மேனேஜ் பண்ணுறதுக்காக இதில் வந்து பாலிகார்பனேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை சைடில் வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அடுத்து வந்தோன்னா சார்ஜர் வந்து 9V 3A கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 22.5W சார்ஜர், பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 18W தான் சப்போர்ட் ஆகும். அண்ட் டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க, லென்த் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. கேபிள் குவாலிட்டி வந்து நல்லா திக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஃபோனுக்கு வரலாம். லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ஃபோனில் வந்து நீங்கள் டுவல் சிம் கார்டு அண்ட் ஒரு எஸ்டி கார்டு போட்டு யூஸ் பண்ணலாம். ட்ரிப்புள் கார்ட் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கார்னரில் வந்து ஒரு ரப்பர் கிராமெட் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா தண்ணி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக இங்கே கார்னரில் மட்டும் ரப்பர் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டிக்கர்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஃபோன் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும்னு நினச்சேன், பட் வெயிட் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க, ரொம்ப பல்கி ஃபீல் இல்லை. இந்த ஃபோனை வந்து பவர் பண்ணி பார்க்கலாம். ரெட்மின்னு வந்து அந்த ஹாப்டிக் ஃபீட்பேக்கும் வந்து ஃபீல் ஆச்சு. இந்த இங்கே வந்து ப்ரீ அப்ளைடாக வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் கார்டு கொடுத்துருக்காங்க.
ஸோ இது வந்து நீங்கள் பிக்காதீங்க. ஒரு டெம்பர்ட் கிளாஸ் போடுற வரைக்கும் வந்து நீங்கள் இதை அப்படியே போட்டு யூஸ் பண்ணுங்கள். இந்த கார்னரில் டஸ்ட் ஏதாவது பட்டுருச்சுன்னா கேமரா வந்து உங்களுக்கு மங்களாக இருக்கும், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபோன் பூட் ஆகி முடியறதுக்குள்ளே நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துட்டு வந்துடலாம். ஃப்ரண்ட் சைடில் உங்களுக்கு வந்து இயர் பீஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் டாப்பில் வந்து ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது, அண்டு ப்ரைமரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு வந்து வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க, கம்ப்ளீட்டாக வந்து இது பிளாஸ்டிக் தான். அது கீழே வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதோட பட்டனோட குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. அண்ட் பாட்டமில் வந்தோம் அப்படின்னா பாட்டமில் வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர் வெண்ட் கொடுத்துருக்காங்க, சிங்கிள் ஸ்பீக்கர் தான். அது பக்கத்தில் வந்து டைப் சிக்கான போட்டு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கு, 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. ஓமை காட், இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 3.5 ஜாக் இருக்குது. பேக் சைட் நம்ம வந்தோன்னா ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க கேமராக்கு பாட்டமில். நீங்கள் எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது. மெயின் கேமரா வந்து 48MP சென்சார், பக்கத்தில் வந்து 8MP அல்ட்ரா ஒய்டு, 2MP மேக்ரோ, 2MP டெப்த். மொத்தமாக வந்து பின்னாடி 4 கேமரா, ஃப்ரண்டில் வந்து உங்களுக்கு 13MP கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து டிஸ்பிளே ஆன் ஆகிடுச்சு. ஏதாச்சும் ஒரு லைட் வால்பேப்பர் ஃபஸ்ட் செட் பண்ணி பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த வால்பேப்பரில் வந்து அந்த பஞ்சோல் கிளியராகவே தெரியுது. ஓகே, ஃபஸ்ட் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அபவுட் ஃபோன் மேலே இருக்கும்ல, ஓகே, அபவுட் ஃபோனில் ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா இவங்க கொடுத்துருக்க 64GB தான். ஸோ ஸ்டோரேஜ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. 64GB வந்து உங்களுக்கு 48.5GB தான் வந்து அவைலபிளாக இருக்குது. கூகுள் அக்கௌண்ட் கூட நான் இன்னும் செட் பண்ணல. அண்ட் அடுத்து ப்ரீ இன்ஸ்டால் கேம் எக்கச்சக்கமாக இருக்குது. ரம்மி கிங்கு, ஜிலி கேம்ஸ், அது இதுன்னு எக்கச்சக்கமாக கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாத்தையும் வந்து நீங்கள் தேவையில்லை அப்படின்னா அன்இன்ஸ்டால் பண்ணுறங்க. அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மீபேலாம் இருக்குது, மற்றபடி இந்த கேம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, க்ரேசி ஜூசர், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. கேமரா ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து டிஜிட்டலாக வந்து 2x ஜூம் பண்ணலாம் இங்கே, அண்ட் வைட் ஆங்கிள் கேமராக்கும் வந்து நீங்கள் ஷிஃப்ட் பண்ணலாம். அண்ட் 48MP டெடிக்கேட்டட் மோட் கொடுத்துருக்காங்க. இமேஜ் ப்ராசஸிங் எல்லாமே வந்து நல்ல ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ 48MP நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா 10MP வருது ஃபோட்டோ சைஸு. அண்ட் ஃப்ரண்ட் கேமரா எப்படி இருக்குதுன்னு சும்மா சாம்பிள் பார்ப்போம். ஃப்ரண்ட் கேமரா ஓரளவு டீசெண்டாக இருக்குது, பட் வந்து லோ லைட்டு, இந்த இடத்துல லைட்டிங் கூட ரொம்ப அதிகமாக இல்லை. ஸோ இமேஜெல்லாம் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு என்னோடய ஒப்பீனியன் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ டிஸ்பிளேன்னு எடுத்துகிட்டுனா 6.5 inch கொண்ட ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேயோட வியூவிங் ஆங்கிள்ஸ் எல்லாமே வந்து ஓரளவு டீசெண்டாக இருக்குது. ஸோ இனிஷியல் இம்ப்ரெஷன் வந்து இந்த டிஸ்பிளே நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் சாஃப்ட்வேர் நம்ம பார்த்தோன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து நம்மளுக்கு ஆண்ட்ராய்டு 10 வருது. மியூஐ வெர்ஷன் வந்து 11.0.3 இருக்குது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நான் ஃபிங்கர் பிரிண்ட்டும் செட் பண்ணிட்டேன். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் கூட உங்களுக்கு வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்டில் எந்த குறையுமே இல்லை. இனிஷியல் இம்ப்ரெஷன் வந்து சூப்பராக இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோனு. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து டே டு டே யூசேஜ்க்கு எப்படிலாம் பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே நான் கவர் பண்ணுறேன். டூவல் வோல்டி, வாய்ஸ் ஓவர் வைஃபை சப்போர்ட், இதெல்லாமே வந்து பை டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொஞ்சம் நேரமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் சொல்ல போகிறது வந்து ஃபுல்லு ஃபைனல் ரிவ்யூ கிடையாது. இது ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் நான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் ஃபீல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட் திங் என்னென்னா, அவுட் டோர் விசிபிலிட்டி வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது, ரொம்ப பிரைட்டாக இல்லை. உங்களுக்கு வெயிலில் உச்சி வெயிலெலாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே வந்து ரொம்ப கிளியர் அடிக்குது. ஸோ இது வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உச்சி வெயிலில் தான் போய் செக் பண்ணியிருந்தேன், அது உச்சி வெயில் கூட இல்லை, ஊம வெயில் அடிச்சிட்டு இருந்தது. அதில் வந்து ஸ்க்ரீன் லைட்டாக தான் தெரிஞ்சுது. ஸோ ஸ்க்ரீனோட கிளார் வந்து அவுட்டோரில் ரொம்ப அதிகமாக இருக்குது, பட் இன்டோரில் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, ஸ்பீக்கர் குவாலிட்டி வந்து ரொம்ப லவுடாக இல்லை. ரெட்மி நோட் 8 வந்து இதோட கொஞ்சம் லவுடாக இருக்கிற மாதிரி தான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ரெட்மி நோட் 8 கூட நம்ம சேனலில் கவர் பண்ணியிருந்தோம், அதோட ஸ்பீக்கர் குவாலிட்டி வந்து எக்ஸலண்ட்டாக இருந்தது. பட் அந்த அளவுக்கு வந்து இந்த ஸ்பீக்கர் இல்லை, பட் இதுவும் வந்து அடிக்குவேட்டாக தான் இருக்குது. நான் ஒரு சாம்பிள் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். வேறு ஏதாவது வீடியோ ப்ளே பண்ணால் தூக்கிவிடுவாங்க. ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷனும் வந்து நம்மளை லீக்காக இருக்குது. இதில் உங்களுக்கு 5000mAh பேட்டரி, பின்னாடி ட்ரிபிள் கேமரா செட்டப், ஸ்பீக்கர் வந்து ஓரளவுக்கு அடிக்குவேட்டாக இருக்குது, பட் ரொம்ப லவுடஸ்ட் ஸ்பீக்கர் கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பேக் கேமரா ஒரு 4 கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம சேனலில் வந்து 4 பேருக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தால், இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நிஜமாலே வந்து பேருக்கு தான் ஒரு 4 கொடுத்துருக்காங்க. அந்த மெயின் கேமரா கூட ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுது. பட் மற்ற அந்த ஒய்ட் ஆங்கிள் கேமரா, மேக்ரோ எல்லாமே வந்து சுத்தமாக ஆவரேஜாக இருக்குது. இந்த ஒய்ட் ஆங்கிள் கேமரா ஒரு ஃபோட்டோ தான் எடுத்த உடனே சமகாண்டாயிடுச்சு. ஏன்னா சைடு ஃபுல்லாகவே வந்து அப்படியே சாஃப்டாக இருக்குது. டே லைட்டில் எடுக்கிற ஃபோட்டோவே வந்து ஒய்ட் ஆங்கிளில் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நாய்ஸும் வந்து அதிகமாக இருக்குது.
ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நான் ஃபீல் பண்ணது. பட் வந்து கேமரா பொறுத்தவரைக்கும் நான் வந்து சுத்தமாக இம்ப்ரெஸ்ட் இல்லை. கேமரா பொறுத்தவரைக்கும் இதை விட நோட் 8 நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுன்னு தான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். பட் இவங்க கொடுத்துருக்க கேஸ் வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. கேஸ் வந்து நீங்கள் கழட்டணும்னு நினச்சா கூட ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி கேஸ் வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது, அதில் ப்ராப்ளம் இல்லை. பட் தின்னான கேஸ் தான் இது. அண்ட் இன்னொரு திங் என்ன அப்படின்னா, இவங்க கேஸ் கொடுத்துருக்காங்க நல்ல விஷயம்தான். பட் இந்த கேஸ் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு சர்ஃபேஸில் வச்சிங்க அப்படின்னா ஃபோன் வந்து ஷேக் ஆகுது. இந்த கேமராவோட பம்ப் வந்து கொஞ்சம் அதிகமான சைடில் தான் இருக்குது. இது வந்து கீழே அந்த சர்ஃபேஸை கண்டிப்பாக டச் ஆகும். ஸோ அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வேறு ஏதாச்சும் இவங்க கொடுத்த கேஸ் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல குவாலிட்டியான கேஸு, அதில் வந்து இந்த கேமரா பம்ப் மட்டும் கொஞ்சம் பெருசாக கவர் பண்ணுற மாதிரி பார்த்து வாங்குங்க. இல்லை அப்படின்னா இந்த கேமராவோட லென்ஸ் வந்து ஸ்க்ராட்ச் ஆகிடும். ஸோ இப்போதைக்கு வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இதுதான். நான் இன்னும் கேம்ஸ்லாம் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணல கேம் விளையாடி காட்டுறதுக்கு. டைமும் இல்லை சுத்தமாக. இப்போவே வந்து மணி என்னாச்சு, 3:30 ஆயிடுச்சு. நான் இதை எடிட் பண்ணி போடுறதுக்குள்ளே விடிஞ்சிடும். ஸோ கேமிங்லாமே வந்து தனியாக ஒரு இன்டெப்த்தாக வீடியோ பண்ணுறேன். இந்த அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து ரெட்மி நோட் 9 வாங்குறதா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.